காய்ஸ், ஸோ சிம்பிளான ஒரு மெத்தட் ஒன்று சொல்லட்டுமா. இதில் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஒரு விஷயம் தெரியுமா, இதை நீங்கள் ஒரு 12 மணிக்கு மேலே தான் நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறீங்க, புரியுதா? ஸோ நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை மார்னிங் ட்ரேட் எடுக்க போகிறது கிடையாது, 12 மணிக்கு மேலே. ஓகே ரைட்டா? ஸோ இது உங்களுக்கு கிளியராக ஒர்க் ஆக போகுது. நான் சொன்னேன் 12 மணிக்கு மேலே தான் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுதா, உங்கள் கண்ணுக்கு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து உங்களுக்கு ஒரு ஹை வால்யூம் மூமெண்ட் நம்ம வந்து கேட்சப் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஒன் ஃபார் ஹை வால்யூம் மூமெண்டம், புரியுதா? ஸோ இது அதுதான் பெனிஃபிட்டு. ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு 4 EMA இருக்குது. ஓகே, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், இங்கே இந்த 4 EMA உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மறக்கக்கூடாதுங்க, புரியுதா? இந்த 4 EMA உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மறக்கவே கூடாது. ஆனால் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகே, ஸோ நம்ம கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்டு இருக்கோம், கண்டிப்பாக நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். ஸோ சப்போர்ட் பண்ணி ஆகணும் நீங்கள், வையே கிடையாது, சரியா? ஓகே சரி ரைட், நான் விஷயத்துக்கு வரேன். ஸோ அந்த இஎம்ஐ பற்றி நான் லாஸ்ட்டாக பேசுகிறேன் ப்ரோ. இங்கே வந்து பாருங்க, இது வந்து ஒரு இஎம்ஐக்கு, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. இந்த 4 EMAக்கு ஆகும்போது நீங்கள் புட்டை பை பண்ணலாம். 4 EMAக்கு மார்க்கெட் மேலே போகும்போது நீங்கள் கால் பை பண்ண போகிறீங்க. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன் பாங்க. ப்ரோ என்ன பண்ணணும், வீடியோவுக்கு லைக் போடுறாங்க, லைக் போட்டுடணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ரைட்டா? ரைட் ப்ரோ. இங்கே பாருங்க, 4 EMAவே உங்களுக்கு கீழே இருக்கணும். ஓகே, 4 EMAஸ், 1 க்ரீன் கலர், 2 பிளாக் கலர், 3 ஆரஞ்சு கலர், 4. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, அப்போது இந்த கேண்டல் இதுவோ அடிக்குமா, இங்கே நடுவு ஒரு கோடு போட்டு தெரியுதா, இதை தான் ஹை வால்யூம் டம் மூமெண்டம் நடக்க போகுது. நிறைய ஹை வால்யூம் மூமெண்டம். ஸோ அந்த ஹை வால்யூம் மூமெண்டம் தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. அதில் தான் நான் சொல்லியிருந்தேன், 12 மணிக்கு மேலே தான் நமக்கு மேட்டரே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. ஸோ 10 பாயிண்ட் எஸ்ஏ போடுங்க, சாயிடாக ஒரு ப்ராஃபிட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, 12 மணிக்கு மேலே இருந்தபோது நீங்கள் வந்து தெளிவாக முடிவு எடுப்பீங்க. இப்போது இங்கே வந்து பாருங்க, இது வந்து ஒவ்வொரு நாளைக்கும் கிடைக்கும் இல்லையா, நேற்று வந்த வால்யூம் இன்றைக்கி நல்லா ஒர்க் ஆகும். இப்போது இங்கே வந்து பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு இப்போ எங்கள் நான் போட்டிருக்கேன்னா, ஸோ நான் 4 EMA, 1, 2, 3 4 EMAக்கு மேலே மார்க்கெட் போகும்போது நீங்கள் காரை பை பண்ணலாம், நல்லா உங்களுக்கு எஃபெக்டிவான ஒரு விஷயமா இருக்க போகுது. ஸோ இந்த 4 EMAக்கு பின்னாடி நிறையா ஒரு சீக்கிரத்து இருக்குது. ஓகே, நல்ல விஷயம் நிறையா இருக்குதுங்க எங்கிட்ட. ஸோ இது உங்களுக்கு நிறையா ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் அது. ஓகேவா? இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், பேங்க் நிஃப்டியை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒர்க் ஆகும். ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ண பார்த்து 12 மணிக்கு மேலே தான். இப்போ இங்கே வந்து பாருங்கள், 11:00. ஓகே, ஸோ 11:00 மார்க்கெட் பாங்க ப்ரோ. இந்த 4 EMAக்கு மேலே தான் இருக்கணும், புரியுதா? இந்த பாங்க, 1, 2, 3 இது 4. அதனால் என்ன பண்ணேன், இந்த கேண்டில் ஹையாக உடைக்குமோ நான் வாங்கினேன் ப்ரோ. 12 மணிக்கு மேலே தான் இருக்கணும்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னீங்க, கரெக்டு தான். பட் இது கொஞ்சம் அட்வான்ஸாக வந்துருக்கு, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு உங்களுக்கு இதை பிரச்சனை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அப்படியே அடுத்த நாள் பாங்க, 4 EMAக்கு மேலே தெரியுதா, நீங்கள் வந்து இந்த கேண்டில் ஹையாக வடிக்குமோ அது டாய். ஓகே தான், ஒரு 50 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் சாய் தான் உங்களால் தட்ட முடியுங்க. 50 பாயிண்ட்டு, ஓகே, 50 பாயிண்ட்டு நீங்கள் எஸ்ஏ வச்சிங்க அப்படின்னா சாய் தான் உங்களால் ஒரு 100 பாயிண்ட் தட்ட முடியும். ஓகேவா? இதை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா ப்ரோ இது நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையாக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம்ஸ் மாறிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு தான் ஐ மார்க்கெட்டை டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு வித வால்யூம் நீங்கள் இங்கேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இங்கே வந்து பாருங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 1, 2, 3. ஸோ இந்த இடம் உங்களுக்கு நிறைய ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். என்ன ஆக்ட் ஆகும், ரெசிஸ்டண்ட். ஓகேவா? ஆமாம்,
ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வால்யூம் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே வந்து பாருங்க, மார்க்கெட்டாக அதாவது சர்வே பண்ண முடியும் மேலே போகும்போது. இப்போ நிஃப்டிக்கு பார்ப்போமே, நான் சொன்ன மாதிரி ஆச்சு பார்த்தீங்க அப்படியோ, அந்த இடத்துக்கு மேலே மார்க்கெட்டாக சர்வே பண்ண முடியல. ஏன்னா அந்த இடத்துல என்ன இருக்குது, வால்யூம் கொஞ்சம் அதிகமாக இருக்கே தவிர ஒரு தெளிவான மூமெண்ட் அவன் எடுக்க முடியும். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு மேஜிக் லைன் அப்படின்னுக்கும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே, நிறைய ஒரு மேஜிக் லைனாக்கும் நீங்கள் சொல்லிக்கலாம். இது உங்களுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆக போகுது. ஓகே, இதை பற்றி நான் நிறைய விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் கோல்ட் சார்ட்டுக்கு போனேன். ஸோ அந்த கோல்ட் சார்ட் வெப்சைட்டை பற்றி உங்களுக்கு யாருக்கும் தெரியும் ஆல்ரெடி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கோல்ட் சார்ட் வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளே பட்டன் இருக்குது. ஓகே, நீ ரீப்ளே, நான் ப்ளே ரீப்ளே. ஓகே, நான் பையன் வரமாட்டான், சம்திங் ராங், லாக் அவுட் சக்ஸஸ்ஃபுல்லியா அடப்பாவி. ஸோ இது நீங்கள் போயிட்டு அரங்கு இதுதான் நமக்கு தேவையா, நம்மளுக்கு தேவை ஆர்டர் ஃப்ளோய மார்க்கெட் ஃபார் ஃபைன். இப்போ பார்த்தீங்களா, இதே மேன் பேஷன் தான் அங்கேயும் உங்களுக்கு இருக்கும். பட் அதே கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குது, இந்த ட்ரேடிங் பார்க்கும்போது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குது. இப்போது இது எதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இங்கே வந்து பாருங்க, ஐயா சைன்இன் பண்ண சொல்கிறான். நீ அதை சைன்இன் பண்ணி உடனே ட்ரை பண்ணிங்கன்னா எய் மார்க்கெட்டை உங்களுக்கு ஓடும். அப்போது இந்த வேல்யூ உங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது தெரியும். நீங்கள் உடனே இந்த கோல்ட் சார்ட் வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு இந்த பாருங்க ப்ரோ, ஜிபே பட்டன் இருக்குது. ஸோ அதை லாகின் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதை நான் பர்சனல் ஐடின்றதாக நான் லாகின் பண்ணலை. ஸோ நீங்கள் தனியாக ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி என்ன பண்ணுங்கள், லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவாக ஒரு ரீப்ளே பட்டன் போட்டு பார்த்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் தெளிவாகிடுவீங்க. புரியுதா? ஆமாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எதுப்படும் அப்படின்னா, இது நிஃப்டியை அண்டு பேங்க் நிஃப்டியை மட்டும்தான் ஒர்க் ஆகுது. புரியுதா என்ன சொன்னேன்? நிஃப்டியை அண்டு பேங்க் நிஃப்டியை மட்டும்தான் ஒர்க் ஆகுது. ஏன் ப்ரோ மற்றதே ஒர்க் ஆகுதுயா, என்ன ஃபின் நிஃப்டி மிட்கேப் ஒர்க் ஆகுது? இங்கே நீங்கள் வந்து பாருங்க, ஒர்க் ஆகுது தெரியுதா? பட் இந்த இஎம்ஐ என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ இந்த இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். இவனை வச்சு நீங்கள் அசாட்டாக தேர்ந்தெடுப்பாங்க. இவனை நான் இஎம்ஐக்கு மேலே வந்து மார்க்கெட் மேலே போகும்போது எஃபெக்டிவான ஒரு ட்ரேட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அதை ஒவ்வொரு நாளுமே நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் ஏதோ இஎம்ஐ உடைக்கிறானா நீங்கள் காசு ஒடியாண்டு வாங்க. தெரியுதா? நான் வெறும் அந்த இஎம்ஐ பற்றியே பேசிட்டு இருக்கேன். இங்கே வந்து பாருங்க, நீங்கள் எல்லா நாளுமே ட்ரை பண்ணிப்பாங்க. இப்போ இங்கே வந்து பாருங்க, அந்த நான் இஎம்ஐ ப்ரோ. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் என்ன இஎம்ஐ பற்றி சாதாரணமாக நினைக்காதீங்க. இந்த இஎம்ஐ அவ்வளோ பவர்ஃபுல்லான மேட்டர்ஸ் இருக்குது. இந்த நான் இஎம்ஐ விட்டு மார்க்கெட் கீழே வந்தாலே மார்க்கெட்டோட ட்ரெண்டு நல்லாயிருக்கும்னு அர்த்தம். ஏன்னா நாலு பேர் அவசியம் கீழே வரமாட்டாங்க, வந்தாங்கன்னா மூமெண்ட்டம் இருக்கும். அதேமாதிரி நல்லா மேலே போனாலும் நல்லா மூமெண்ட்டம் மேலே செய்து இருக்கும். நிஃப்டி, சாரி மிட்கேப்பு, ஃபின் நிஃப்டி. நான் சொன்ன அப்புறம் அந்த இண்டிகேட்டர் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியை மட்டும்தான் ஒர்க் ஆகுது, மிஸ் எதையுமே ஒர்க் ஆகலை. அழகாக இங்கே பார்க்கலாம் நீங்கள். நல்ல ஒரு மூமெண்ட் நம்ம அவங்க பிடிக்க முடியும் இந்த இஎம்ஐயை. ஓகே, ஸோ இங்கே வந்து பாருங்க. ஸோ இது என்னென்ன இண்டிகேட்டர் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேர் நம்ம இண்டிகேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிஎம் டேரஸ் ஆன்லைன் கோர்ஸ் அண்டு ஆஃப்லைன் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறக்கும் நல்லா தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணணும். ஓகே, அதாவது ஆன்லைன் கிளாஸ் வந்து ஆஃப்லைன் கிளாஸை நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நான் கற்றுக்கணும். ஸோ அதை நான் வந்து நல்லா ஒரு நிமித்தமான ஒரு ப்ராஃபிட் நான் பண்ணணும் அப்படின்னு வச்சுன்னா, கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ப்ரோ அந்த வாட்ஸ்அப் நம்பர் எங்கே ப்ரோ இருக்குன்னா இப்போ மேலே எனக்கு பார்க்கலாம் நீங்கள். ஓகே, நான் ஏன் இந்த இண்டிகேட்டரை பற்றி இன்றைக்கி நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா, ப்ரோ
இது எய் மார்க்கெட்டை நீங்கள் பார்க்கும்போது இன்றைக்கி எய் மார்க்கெட் அப்போ நாளைக்கு போய் நீங்கள் எய் மார்க்கெட்டை அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா வரும். அதாவது என்ன பாங்க, இந்த வேல்யூக்கு மேலே 4 EMA மேலே இருக்கணும், இதுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் டெண்டு, இந்த கோடுக்கு 4 EMA கீழே இருந்தால் மார்க்கெட் டவுன் டெண்டு, இதுதான் ப்ரோ மேட்டரு. ஓகேவா? ஸோ ரைட் ப்ரோ, இப்போது நிறையா பேர் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா, ப்ரோ அதாவது நீங்கள் வந்து கேஷை வந்து இண்டிகேட்டர்ஸாக நடத்துறீங்கன்னு கேட்டீங்க, கிடையாது ப்ரோ. ஸோ நம்ம யூடியூப்பில் பார்க்கறது வேறு, நம்ம ஆன்லைன் கேஷ் வந்து ஆஃப்லைன் கேஷை பார்க்கறது 100% டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இது நம்ம இண்டிகேட்டரே பார்க்க மாட்டோம் மாதிரி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகே. ஸோ ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ சிம்பிளான ஒரு விஷயம்னா, எல்லா நாளுமே இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாமல் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். என்ன தம்பி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஏன்னா இது ஒரு அவ்வளோ பெரிய ஒரு எஃபெக்டிவான ஒரு ஸ்ட்ராட்டஜி இது இருக்குது. இதை நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நீங்கள் ரீட் பண்ணிங்கண்ணே அப்படின்னாலே போடும். ஓகே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேக்டர் பண்ணிப்பாங்க, இதோட ரிசல்ட் நிறையாவே இருக்குது. ஸோ ஒன்று நல்லா கவனிச்சிக்கோங்க, ஒன்று இதுக்கு கீழே மார்க்கெட் வாங்கணும், ஏன்னா 4 கோடிக்கு மேலே மார்க்கெட் போய் அந்த இஎம்ஏ படணும், இதுதான் ப்ரோ மேட்டர். இதை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு ப்ராஃபிட் வருது. சரி ரைட், என்ன இண்டிகேட்டரை பற்றி நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனிச்சிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் பேஸ்டான ஒரு இண்டிகேட்டர் தான். ஓகே ரைட். ஸோ என்ன இண்டிகேட்டர் நான் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ரோ, இங்கே வந்து பாங்க. ஃபஸ்ட் இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ், என்னது வெயிட், எங்கே இருக்கு, டோர் இருக்கா ப்ரோ பாருங்க. ஓகே, இது வெயிட்டேஜ் வால்யூம் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை தான் நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்க, என்னது வெயிட்டேஜ் வால்யூம் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட்டோட ஜோன், அதாவது அந்த வால்யூம் அதிகமாக இன்றி அந்த வால்யூமை தாண்டி மார்க்கெட் மேலே போனால் மார்க்கெட் அப்டுண்டு, அந்த வால்யூமை தாண்டி மார்க்கெட் கீழே வந்தால் மார்க்கெட் டவுன் தண்டு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் ஆன்லைன் கிளாஸ் வந்து ஆஃப்லைன் கிளாஸை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் நம்ம மேலே இருக்குது. ஓகே. ஸோ உங்களுக்கு எயர் டைம் சப்போர்ட் இருக்க போகுது, எய் மார்க்கெட் சப்போர்ட் இருக்க போகுது, அது மட்டும் எவ்வளோ ப்ரோ, நம்ம மறைக்கிறதுக்காக எதுவுமே கிடையாது ப்ரோ. ஸோ உங்கள் நான் கிளியராக சொல்லிட்டா போவேன், நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ண போனால் நம்ம ப்ராஃபிட் பண்ண போவோம் ப்ரோ, இதான் ப்ரோ பிளானே. கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டுங்க, ரைட்டா? ஸோ ஃபஸ்ட் இண்டிகேட்டர் இதுதான் ப்ரோ. செகண்ட் இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ரோ அப்படின்னா, இந்த இஎம்ஏ இஎம்ஏ ரிப்பன் அப்படின்னு இருக்கா, இதுதான் ப்ரோ மேட்டர். நிறைய இஎம்ஏ ரிப்பன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னாலே போதும். ஓகே. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணிட்டு ட்ரை பண்ணிப்பாங்க, இதோட ரிசல்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு நயாவே இருக்குது. இது வந்து ஒவ்வொரு நாளும் மாறும்ன்றது தான் ப்ரீவியஸ் டேயில் உங்களுக்கு காட்ட மாட்டேங்குது. ஸோ அதனால் தான் கொஞ்சம் இதை இப்படி இருக்குது. மற்றபடி கொஞ்சம் நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக டூ ப்ராக்டிஸ் கைஸ். ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டுங்க, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின். ஓகே, பிட்காயின் நீங்கள் பார்க்கலாம், இங்கே பாருங்க இப்போது மூமெண்டம். இதை நீங்கள் வந்து 1-5 மினிட் டைம் ஃப்ரேம் நான் வச்சுருக்கேன். இப்போது இங்கேருந்து மார்க்கெட் டவுன் டெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வித பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட்டை மாதிரி இப்போ நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பாருங்க. ஸோ நம்ம பிரேக் அவுட் ஜோன் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெளிவாக உங்களுக்கு இது ரூட் போட்டு காட்டிடும். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, இன்னும் 1 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போமா என்ன நடக்குதுன்னு? 1:55 இருக்குது பிட்காயின் ப்ரோ. ப்ரோ நீங்கள் ஃபாரெக்ஸ் பண்ணுறீங்க, நிறையா போய் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பண்ணி தான் இருக்கோம். ஓகே.
ஸோ இப்போது ஃபாரஸ்டுக்கான ஆன்லைன் கிளாஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸும் நாங்கள் கூடிய சீக்கிரம் கான்டாக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ரோ ஃபாரெக்ஸும் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா ஸோ நிறையா வித சேஞ்சஸ் வருது. ஸோ ஆனால் நம்ம ஃபாரெக்ஸையும் ஒரு வினி பிடிச்சி வச்சுக்கோமே, ஃபாரெக்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் நாங்கள் ஃபாரெக்ஸையும் ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் ஃபாரெக்ஸ் சொல்லி தர போகிறோம். ஸோ டாலராக ஒரு நாளைக்கு $13 1100 நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். அதுவும் ஃபாரெக்ஸ் ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க. நீங்கள் இந்தியன் மார்க்கெட் பண்ணிவிட்டு ஃபாரெக்ஸ் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அசால்ட்டாக இருக்குது உங்களுக்கு. ஓகே, அது நீங்கள் இந்தியன் மார்க்கெட் பண்ணிவிட்டு ஃபாரெக்ஸ் வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். ஈஸியாகவும் இருக்குது, எஃபெக்டிவாகவும் இருக்குது. நீங்கள் வந்து யாஸே பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யாஸ் கம்மியாக இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ப்ரோ, உங்கள் ஆட்சிக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக பேக் டெஸ்ட் பண்ணிப்பாங்க, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சும்மா ட்ரை பண்ணிப்பாங்க, பார்ப்போம் கீழே வருதான்னு. கமான் 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 டைகர். ஏன்னா இப்போ என்னப்பாங்க, எல்லா இஎம்ஐயும் மார்க்கெட்டுனா சொல்லுதுன்னா கீழே போகணும்னா சொல்லுது. எல்லா இஎம்ஐயும் அது மட்டும் இல்லாமல் வால்யூமும் உங்களுக்கு வெயிட்டாக இருக்குப்பாங்க. ஓகே, ஏதாவது ஒரு ஒன் வெயிட் பண்ணுறேன் நானும். சரி ரைட்டு, உங்களுக்கு டைம் அதிகமாக போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் எப்படி முடிஞ்ச பிறகு பாருங்கள் இது கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கா அப்படின்னு. ஓகே, ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆன்லைன் கிளாஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் யாரும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிய வாட்ஸ்அப் நம்ம கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இண்டிகேட்டராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிப்பாங்க. இதை நீங்கள் செட்டிங்ஸாக எதுவும் பண்ண வராவே. ஓகே, ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் கிளியராக யூஸ் பண்ணி நான் மட்டும் போகிறோம். ஓகே, ஸோ எமோஷன்ஸாக தெரியிருக்க வேண்டாம். தேங்க்யூ கைஸ்.